பேசாமல் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பவுன் மூணு பவுன்ல இருந்து ரெட்டை வடை சேஞ்ச் பண்றோம். உங்கள் கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து யாசர் அரபாத் பேசுற மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா, அன்பாக்சிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், இந்த அன்பாக்சிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 days ஆச்சு. எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். எப்படி நம்ம வீடியோஸ் டெய்லி பாக்குறதுன்னு டவுட் இருக்கும், அதுல வந்து கோல்டு பேலஸ் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு அவினாசின்னு, இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க பக்கத்துல பெல் ஐக்கான்ல போய் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதுல வந்து டெய்லி அப்டேட்டட் பாத்தீங்கன்னா 1 hour பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்கோம். டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த லட்சுமி வச்சு வேணாம், எனக்கு பிளைன் பேட்டர்ன்ல கொடுங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா அந்த பிளைன் டிசைன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அட்ராக்டிவா அந்த லட்சுமி காசு டிசைன்ஸ்ல வச்சு ரொம்ப யூனிக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே மக்களே. எனக்கு எதை கம்பேர் பண்றேனே தெரியல. இந்த ஒரு ஆரம் எடுத்துட்டு இது ஒரு மிடிலாவும் நீங்க வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆன்லைன்லயும் நீங்க இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் மக்களே. பார்த்துட்டீங்கன்னா ஒரு 15 pounds மாதிரி தெரியும், ஆனால் எல்லாமே வெள்ளியில் வந்து கோல்டு பிளேட்டை நம்ம வச்சுருக்கோம். இந்த டிசைன்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா அதுலேயே வந்து ஹார்ட் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் வந்து அந்த லட்சுமி படம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்டில் வந்து லட்சுமி படம் இருக்குது. அந்த பீட்ஸ் பாருங்கள், கோல்டுக்கு இதுக்கு கம்பேரே பண்ணாலும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக யாருனாலையுமே கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. நிறைய பேர் வந்து இந்த கோட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு 6 months வந்து நீங்கள் எந்த ஃபால்ட்டுமே வராது. அப்படி வந்தாலும் வந்து அது எங்களோட சர்வீஸில் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் நம்ம கோல்டு பிளேட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. இது பாருங்கள், ஒரு கவர்னர் மாலை லுக்கில் கொடுத்துருக்காங்க காசு மாலையை வந்து. எப்படி சொல்கிறேனே தெரியல, ஏன்னா வந்து கவர்னர் மாலை டிசைன்ஸ்லேயே வந்து அந்த லட்சுமி காசையும் கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு முகப்பை வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டோன்ஸ் முகப்பை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்க்கறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ஆரம் கலெக்ஷன் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கான ஒரு ஃபினிஷிங்கில் வித் பேக் செயினோடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அட்ராக்டிவாக, எவ்வளோ ப்ராடாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி எபோவ் வர ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது கோல்டில் கூட இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் கிடையாது, ஆனால் நீங்கள் வெள்ளியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சென்ட்ரில் வந்து ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் நார்மல் ஏடி ஸ்டோன்ஸ் தான். எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாங்கா டிசைன்ஸ் கொடுத்து கீழே வந்து அந்த பீட்ஸ் வச்சுருக்காங்க. சென்டரில் மட்டும் ஒரு குட்டியாக லட்சுமியும் மேலே ஒரு லட்சுமியும் போட்டிருக்காங்க மக்களே. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப காஸ்ட்லியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 15,000 கிட்ட வருது இதோட ப்ரைஸு. அந்தளவுக்கான ஒர்த் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வியர் பண்ணும்போது இந்த ஒரு நெக்லஸு ப்ளஸ் ஒரு ஆரம் போட்டாவே போதும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோல்டு எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கோல்டு பிளேட்டட் வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பீட்ஸுக்காகவே வந்து நீங்கள் எடுக்கலாம் மக்களே. அந்தளவுக்கான ஒரு ஸ்பெசிஃபையான ஐட்டம்ஸு ப்ளஸ் என்ன இதுலனா நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி 92.5 வரங்காட்டி உங்களுக்கு வந்து அன்னத்தை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு இது எல்லாமே போகும். அதுக்கு மேட்சாக என்ன, இப்போ இந்த நெக்லஸ் எடுத்துட்டோம், இதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸு ஆரம்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கலாம். எல்லாமே வந்து ஸ்க்ரூ பேங்கிள், அதாவது அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள். இது எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் சரி கரெக்டாக சூட்டபுளாக ஆகும். இதில் பாருங்கள் அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸு பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அந்த இதுலேயும் அதே நகாஸ் ஃபினிஷிங்கில் இது கோல்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 28 grams, அதாவது ஒரு 3.5 pounds அந்த மாதிரி வர கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கோல்டு பிளேட்டடே வந்து பேராக எடுக்கலாம். இல்லை என்னால் பேராக எடுக்க முடியலை இப்போதைக்கு சிங்கிள் பீஸ் கொடுங்க அப்படின்னாலும் நம்ம சிங்கிள் பீஸ் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது எல்லாமே. அதுக்கு மேட்சாகவே நெக்லஸ் வேணும் எனக்கு அப்படின்னா இது பாருங்கள், ஒரு மேட்ச்சு, அதாவது ஒரு ஆரம் ப்ளஸ் வந்து ஒரு நெக்லஸ் வந்து செட்டாகவும் எடுக்கலாம். இல்லை தனித்தனியாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம தனித்தனியாக கொடுத்துருவோம். இது பாருங்கள், அந்த சென்டரில் அந்த பவள டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கோட்டிங்ஸ் பிடிக்கல, எனக்கு கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுங்க அப்படின்னாலும் கோல்டு கோட்டிங் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா இதில் வந்து பிளாக் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நகாஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 15,000 கிட்ட வருது. ஏன்னா வந்து எல்லாமே வெயிட்லெஸ் தான்.
இதுலேயும் அதே மாதிரி லட்சுமி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே நகாஸ் தான் நிறையா இருக்குது இந்த டைம் அன்பாக்சிங்கில். கோல்டு பிளேட்டரில் இது பாருங்கள், இது ஒரு சாக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னாடி. என்னென்னா சென்டரில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டரில் வந்து லட்சுமி இல்லை வேறு ஏதோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாக லட்சுமி டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மேலேயும் லட்சுமி டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு இது கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 5 pounds வந்து சாக்கர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இது கோல்டு பிளேட்டடுன்னு கூட கண்டே பிடிக்க முடியாது மக்களே. அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி 92.5 வந்து இது இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து கோல்டு பிளேட்டரில் ரொம்ப லைட் வெயிட் பண்ணுறது நம்ம மட்டும்தான். எல்லா பக்கமும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுலேயும் லைட் வெயிட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஜும்கா கலெக்ஷன் தான். இங்கே பாருங்கள், மைக்ரோ ஸ்டோன்ஸில் வந்து செயின் வச்ச மாதிரி டிசைன்ஸு. இது பாருங்கள், இது ஒரு செயின் பேட்டர்னு, எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டெட்டில் எல்லாமே வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸில் வரதான். ஒரு 1500, ஒரு 2000 இருந்தாவே போதும், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கலாம். இது பாருங்கள், ஒயிட் அண்டு ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கிஃப்ட் ஆர்னமெண்ட்ஸாகவும் நீங்கள் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை. இது பார்த்தீங்கன்னா கோல்டில் கூட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது, மேக் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் கோல்டு பிளேட்டரில் நம்ம சில்வர் ஷோரூமில் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஒயிட் ஸ்டோன்ஸு ப்ளஸ் அந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயும் நகாஸ் வச்சு ஹார்ட் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கம்மல், எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், பார்த்தாவே எடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெட்டு கலெக்ஷன் தான் இது எல்லாமே. ஒரு 1500, ஒரு 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஜும்காஸ் பாருங்கள், எல்லாமே பெரியவங்களே போடலாம் அந்த அளவுக்கான ஒரு ஜும்காஸ் கலெக்ஷன் தான். ஒரு யூனிக்காக ட்ரெண்டிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் நகாஸில் பாருங்கள், அந்த பீட்ஸ் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக, எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. மயில் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில், ஏன்னா லட்சுமி இல்லை இதில், ஃபுல்லாகவே மயில் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்கள், எல்லாமே ஃபேன்சி பேங்கிள்ஸ், மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷனு, அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸு. நிறைய பேர் கேஸ்டிங் பேங்கிள்ஸ் கேட்பீங்க கோல்டில், அதுலேயே வந்து கோல்டு பிளேட்டரில் வந்திருக்க ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டே கோல்டு பிளேட்டடு, ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், அதாவது ஒரு 23 grams. ப்ரைஸ் வைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், தனியான காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஒரு மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் எதுவுமே உழுகாத மாதிரி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பைப்பில் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக ஒரு 3000 நீங்கள் வந்து கவரிங் எடுத்தாவே ஒரு 1000 கிட்ட வருது. நீங்கள் கோல்டு பிளேட்டட் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு இருக்குது, அதனால் லாஸ் வந்து இதில் வரவே வராது மக்களே. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. இது பாருங்கள், எல்லாமே வந்து ஒயிட் அண்டு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பாருங்கள், ப்ளூ அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வியரு அந்த மாதிரிக்கெல்லாம் சூட்டபுளான ஒரு பேங்கிள்ஸ் தான். இது பாருங்கள், இது 4000 அந்த மாதிரி வரும். ஃபுல் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அட்ராக்டிவாக, அந்த ரெட் ஸ்டோன்ஸு அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ்க்காகவே எடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4 pounds வருதுன்னு வைங்க கோல்டில், நம்மக்கிட்ட ஒரு 8000 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே எடுக்கலாம். எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரேஸ்லெட்டும் அதே மாதிரி தான், நீங்கள் வெள்ளியில் பார்க்குற எல்லா கலெக்ஷனும் நம்மக்கிட்ட கோல்டு பிளேட்டரில் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 500 டிஃப்ரெண்ட் வரும் அதுக்கு இதுக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாருங்கள், ஜென்ஸ் ப்ரேஸ்லெட்டு, அதில் வந்துருக்க ஒயிட் ஸ்டோன்ஸு, அதிலே ஹார்ட் டிசைன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் டிசைன்ஸு, அட்ஜஸ்டபிள் அந்த ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது, க்ரீன் ஸ்டோன்ஸு, ஒயிட் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்குது பாருங்கள்.
இன்ஃபினிட்டி சென்டரில் மட்டும் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்ட ஒரு கலெக்ஷனு. இது பாருங்கள், ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு அட்ஜஸ்டபிள். இதில் நீங்கள் கோல்டில் மேக் பண்ணவே முடியாது, ஆனால் கோல்டு பிளேட்டில் நீங்கள் வந்து நினச்ச டிசைன்ஸ் எல்லாமே எடுக்கலாம். பாருங்கள், ஜென்ஸ் பிரேஸ்லெட் இருக்குது, ஜென்ஸ் பிரேஸ்லெட் கலெக்ஷனு அட்ஜஸ்டபிள், ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டு. ஒரு கிஃப்ட் ஆர்னமெண்ட்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு ஒரு 1500 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம். கேஸ்டிங் பிரேஸ்லெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2500-3000 அந்த மாதிரி ப்ரைஸில் வரும். இல்லை யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான். என்னங்க நம்ம கடையோட அன்பாக்சிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம், திருப்பூரில் கிடையாது, திருப்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவினாசி, அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் முதல் கடையை நம்ம கடை தான், கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்னே இருக்கும். மக்களே, நீங்கள் எல்லாருமே ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அதாவது பழைய பேருந்த நிலையத்திலேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லா ஊர்லேருந்து பக்கம்தான். இது இன்ஸ்டாவில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், யூடியூப்ல கீழ டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க், அட்ரஸ், மேப் எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் டெய்ல இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயும் நம்ம இருக்கோம். அதனால வந்து நீங்க Facebook எல்லாத்துலயுமே டீடைலான அட்ரஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாக்குறேன். பாருங்க, மறுபடியும் நாளைக்கு ஒரு அன்பாக்சிங் கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன்.